நாம் இந்த கன்சல்ட்டிங் வால்வை வந்து நம்ம செவுத்தில் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து இந்த கன்சல்ட்டிங் வால்வ் வந்து ரெண்டு எஃப்டிஏ, முக்கால் இன்ச்சு எஃப்டிஏ போட்டு அதிலேருந்து ரெடியூஸ் பண்ணி முக்காலுக்கு ஒன்று ரெடியூசரு வாங்கி ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச்சாக மாற்றிட்டோம். ஏன்னா நம்ம கன்சல்ட்டிங் வால்வ் வந்து அரைஞ்சில் தான் வரும், அதை நம்ம வந்து முக்காலுக்கு ஒரு இன்ச்சுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கிறோம். நம்ம இந்த கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து சவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்க, இல்லைனா வேணாம் அப்படின்ட்டாங்க. வெறும் டேப்பு மட்டும் போதுன்ட்டாங்க, சவர் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வால்வ் வச்சு இந்த ஒரு டேப் வச்சுட்டு மேலே வந்து கன்சல்ட்டிங் வால்வு வச்சுருக்குறோம். அது இப்படி வச்சாச்சு, வேணுன்னா அவங்க ஓப்பன் பண்ணி சவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பிளான் பண்ணி இப்படி வச்சுருக்குறோம். வச்சாச்சு, அதை இங்கே இருந்தால் இந்த டேப்பு இது வேணுங்கிறப்ப டேப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வரும், அது வந்து ஹெல்த் ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று வச்சுருக்குறோம். இது ஹெல்த் ஃபாஸ்ட்டுக்கு வச்சிட்டோம். இங்கே அப்படியே வந்தோம்னா இங்கே இது வந்து டேங்க்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு உண்டான டேங்க்கு. ஒரு ரிவ்யூ, அது சவர் மேலே இருக்கிறது, அப்படியே கீழே வந்தோன்னா டேப்பு தண்ணி பிடிச்சி வாளியில் பிடிச்சி குளிச்சுக்கிறதுக்கு. இது கழிவுற தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு 90 ட்ராப் வச்சு ஒரு எல்போ போட்டு வெளியே நீட்டி விட்டாச்சு. கழிவுற தண்ணி எல்லாமே இதில் தான் போகும். நீட்டி விட்டாச்சு. இது வந்து 4-inch பைப்பு, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு நம்ம அளவெடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து இது ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து